ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஜூம் கார் ஹோஸ்ட் இந்த ப்ரோக்ராம் பார்த்தா நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஜூம் கார் ஹோஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜூம் கார் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் ஜூம் கார் ஹோஸ்ட்டை பற்றி இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா பாப்புலராக ஆகிட்டு வந்துட்டுருக்கு அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாமா வேணாமா நம்ம கார் வந்து ஜூம் கார் ஹோஸ்ட்டுக்கு ஜூம் கார்க்கு கொடுக்கலாமா வேணாமா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கலாம் யூடியூப்லேருந்து தேடி பார்த்துருப்பீங்க பெருசாக ஒன்று வீடியோஸ் இருந்திருக்காது நான் தேர்ன வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வீடியோஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது தமிழில் பட் ஹிந்தியில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க சரி நம்ம தமிழில் ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நான் இதை வச்சு நீங்கள் வந்து ஜூம் கார்க்கு உங்கள் கார் ஹோஸ்ட் தட் இஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா உங்களுக்கு இதில் இருக்க நான் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்வான்டேஜஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன் நான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஜூம் கார் ஹோஸ்ட் என்ன சொல்லிடுறேன் ஜூம் கார் ஹோஸ்ட் அப்படின்னா நம்மளுடைய காரை ஜூம் காருக்கு ரெண்டலுக்கு நம்ம கொடுத்துருவோம் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு பட் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா காரை வந்து போர்டு வந்து மாற்றிடுவாங்க நம்ம ஒயிட் போர்டில் இருந்து கலர் பிளாக் கலர் போர்டுக்கு மாற்றிடுவாங்க அதே மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ போர்டுக்கு மாற்றிடுவாங்க மாதிரி சைட்லேருந்து ஜூம் கார்னு சொல்லி பெருசாக ஒரு விளம்பரம் போட்டுருவாங்க பட் இப்போ வந்து அது மாதிரி எதுவும் பண்ணுறதில்ல ஒயிட் போர்ட்லேயே நீங்கள் வந்து ஜூம் காரோடைய ஹோஸ்ட் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணலாம் மாதிரி காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க ஜூம் காரோட யார்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஜோ உங்கள் வீட்லேயே இருக்கலாம் கார் வந்து ஓகேங்களா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் லாக்இன் பண்ணால் போதும் அப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் கார் வந்து ஷேர் பண்ணால் போதும் இப்போ வந்து நான் வந்து வீக் வீக் டேஸ் ஃபுல்லாக என் கார் வந்து வீட்டில் தான் இருக்கும் பார்க்கிங்கில் தான் நிற்கும் வீக் எண்டில் மட்டும் நான் வந்து என்னோடய பர்சனல்ஸ் ஃபேமிலிஸ்காரான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்போ அந்த வீக் டே டைமில் மட்டும் நீங்கள் வந்து கார் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் வீக்கெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் பர்சனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த யார் யாரெல்லாம் இந்த காரை இதில் வந்து அட்டாச் பண்ணலாம் இதில் இருக்க அட்வான்டேஜ் டிஸ்வான்டேஜ் என்னன்றதை நான் சொல்கிறேன் நான் புதுசாக கார் வாங்கி அட்டாச் பண்ணவே பண்ணாதீங்க அதில் வந்து நிறைய ரிஸ்க்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் வந்து என் கார் வாங்கி ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ஓடிருச்சு கார் வந்து நான் மாற்ற போகிறேன் ஒரு ஒன் இயரில் மாற்ற போகிறேன் டூ இயர்ஸில் மாற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் அட்டாச் பண்ணலாம் இல்லை வந்து எனக்கு வந்து கார் ரொம்ப நாளாக சும்மா தான் வீட்டில் இருக்குது நான் வந்து வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி ஜூம் கார் ஹோஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் உங்கள் காரை கொடுத்துட்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ என்ன அல்டிமேட் எய்ம் என்ன தட் இஸ் அல்டிமேட் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு வந்து காரில் இதுக்கப்புறம் ஸ்க்ராட்ச் விழுந்தாலோ இல்லை வந்து எதனாச்சும் ஒரு பெருசாக வந்து ஒரு அடிபட்டுச்சினாலோ எனிவே ஸ்க்ரா இன்சூரன்ஸில் வந்து நம்ம போடணும் அது வேறு மேட்ரு ப்ராப்ளம் இல்லை நான் இதுக்கப்புறம் இந்த கார் வச்சு தான் ஏர்ன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஜூம் கார்க்கு போட்டிருங்க காரை அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கேரண்டீடாக மணி வருது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எனக்கும் கொஞ்சம் நிறைய டவுட்லாம் இருந்துச்சு நான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்புறம் நிறைய பிளாக்லாம் படித்து பார்த்தேன் நான் அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நான் வந்து ஜூம் கார் ஹோஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து என்னோடய காரை வந்து அட்டாச் பண்ணேன் நான் அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ வரும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஜூம் காரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் என்னென்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஃபார் தி ஓனருக்கு கார் ஓனருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் வர வர அமௌண்ட்டில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்துடும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் கார் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு நாள் தௌசண்ட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து உங்களுக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவங்களுக்கும் போயிடும் ஓகேங்களா உங்கள்கிட்ட வந்து ஒரு கார் இருக்குது சேஃப் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய கார் என்ன காமிக்கிறேன் பாருங்கள் நான் நான் வந்து டாட்டா டியாக வச்சுருக்கேன் டா உங்கள்ட்ட இருக்க கார் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கால்குலேட் ஏனிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பு ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்கள் காரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்கள் காரை வந்து ஜஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூபா சரி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ரூபா வந்து உங்களுக்கு வருது ஒரு ஒரு இது வந்து உங்களோட ஷேர் மட்டும் அவங்க ஷேர் போக உங்கள் ஷேர் மட்டும் ஓகேங்களா எனக்கு இதோட அதிகமாகவே வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஷேர் பண்ண எனக்கு மார்னிங் கார் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் போட்டிருந்தாங்க ஃபைவ் ஓ கிளாக் எடுத்தாங்க காரை ஃபைவ் ஓ கிளாக் எடுத்து நைட்டு டென் ஓ கிளாக் கொண்டாந்து விட்டாங்க ஒரு நைன் நைன் தேர்ட்டி வரைக்கும் விடும்பொழுது ஸோ இதுக்கு சேர்த்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் எனக்கு அமௌண்ட் என்னோடய ஷேர் மட்டுமே டூ தௌசண்ட் ருபீஸ் நான் அது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரூஃபோடே காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ மாதத்தில் வந்து சனி ஞாயிறு சனி ஞாயிறு ஒரு ஒரு எட்டு நாள் தான் நீங்கள் வந்து விடுறீங்க ஓகேங்களா ஸோ அதாவது எவ்ரி வீக்கெண்டை நீங்கள் விட்டுறீங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் வந்து சனி நாயு உங்களுக்கு எட்டு நாள் வருது ஸோ எட்டு நாள் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க உங்கள் கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் நைன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் வந்து உங்களுக்கு வருது இதில் வந்து ஓகேங்களா இது வந்து சின்ன லெவல் கார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆல்ட்டோ நிறையா பார்த்து நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நிசான் கார் ஒரு ரொம்ப ரொம்ப மிட் லெவல்லே போயிருவோமே நம்ம நிசானில் வந்து ஃபுட்டு விடுறீங்கன்னு வச்சுக்கோமே குவிட்டு விடுறீங்க குவிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சு தான் வருது லெவலில் இருக்க கார்க்குலாம் கிட்டத்தட்ட சேம் லெவலில் தான் வருது பிரைஸிங்ஸ் இதே நீங்கள் வந்து மஹேந்திராவில் வந்து ஒரு எக்ஸுவியூ வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டேஸ் எயிட் டேஸ் நீங்கள் விடுறீங்க அப்படின்னா மந்த்லி எயிட் டேஸ் நீங்கள் வந்து விடுறீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டின் தௌசண்ட் இது வந்து ரொம்ப 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 கம்மியான அமௌண்ட்டுங்க இதில் காமிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுங்க பட் ஆனால் நமக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வருது இதோட அதிகமாகவே வருது ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து இது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க காருக்கு அப்படி இல்லை சார் என்னோடய கார் வந்து இதில் இதில் வந்து லிஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஜூம் காரோடைய உங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா எனிவே அவங்களும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சைன் அப் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன் நான் ஸோ ஒன்ஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு சைன் அப்புக்கு முன்னாடி தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னுன்றது சொல்லிடுறேன் நான் டாக்குமெண்ட் வந்து பொறுத்த வரைக்கும் ஆர்சி புக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்கணும் இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி மட்டும் போட்டால் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக காம்ப்ரென்சி இன்சூ இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும் ஓகேங்களா ஸோ அது எனிவே அவங்க சைடில் இப்போ யாராச்சும் ஒரு கஸ்டமர் வந்து நம்ம காரை புக் பண்ணும்பொழுது அவன் அந்த ட்ரிப்புக்கான இன்சூரன்ஸ் அவன் சேர்த்து வாங்கிடுறாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி போட்டு அந்த ட்ரிப்புக்கான இன்சூரன்ஸ் தனியாக அந்த கஸ்டமர் வாங்கிக்கிறாங்க அது இல்லாமல் நமக்கு எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து கார் எதனாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போய்ட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவன் க்ளியர் பண்ணி கொடுத்துருவோம் அந்த அந்த ட்ரஸ்டெல்லாம் அவனே கொடுத்துறாங்க அதாவது காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்தாலுமே நீங்கள் பிக்சர்க்குள்ளே வரவே மாட்டிங்க எல்லாமே நாங்களே பார்த்து சால்வ் பண்ணிக்குவோம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாமே நாங்களே பார்த்து சால்வ் பண்ணிக்கும் அப்படின்லாம் வந்து என்கிட்ட கஸ்டமர் கேர்லேருந்து சொன்னாங்க ஸோ அதை நம்பி தான் நானும் வந்து ஜூம் காரில் போட்டேன் நான் அண்ட் என்னுடைய கார் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் ஏர்ன் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் நானும் போட்டேன் அதில் இந்த ஜூம் காருக்கு ஓகே ஸோ அதனால வந்து இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது நல்லது எனிவே நம்ம வந்து பெருசாக வந்து இன்னும் அலையணுன்றது அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் ஆனால் அது எந்த அளவுக்கு வந்து நடக்கும்ன்றது எனக்கு தெரியாது ஓகேங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அண்ட் இன்னொன்று என்னென்னா ஏர்னிங்ஸ் ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி வந்து ஏர்னிங்ஸ் இது மூலமாக நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து ஏர்ன் பண்ணணும்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் இப்போ என்னுடைய கோட் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க ரெஃபர் ரெஃபரல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு புக்கிங்க்குமே புக்கிங் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு மூணு புக்கிங் வரும் யோசிச்சு பார்த்துக்கோங்க அது தௌசண்ட் ருப்பீஸ் இருந்தாலும் சரி டென் தௌசண்ட் ருபீஸ் இருந்தாலும் சரி அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா உங்களுக்கு வரும் எனக்கும் வரும் ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு சரின் பண்ணுறது நல்லா நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது உங்களோட கோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணும்போது உங்களோட கோடை வந்து நீங்கள் அதில் இருந்து ஆட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் அண்ட் ரெஃபரிக்கு வரக்கூடிய ஏர்னிங்ஸ் இது ஸோ ஏர்ன் பண்ணுறது இஸ் எப்படி வந்து க நம்ம வந்து சைன் அப் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் ஏர்னிங் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஒரு நம்பர் கேட்கும் அந்த நம்பர் கொடுங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஃபோன் நம்பர் வித் வாட்ஸ்அப் இருக்கணும் அதில் அதே மாதிரி வாட்ஸ்அப் அவங்க டீட்டிலேருந்து மெசேஜாகவும் அமைச்சர்றாங்க மெயிலாகவும் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் ஸோ அதனால் வாட்ஸ்அப் இருந்த பெட்டரு ப்ளஸ் வந்து ஒரு மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும் ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடி கேட்கும் கார் நம்பர் கேட்கும் கார் நம்பர் கொடுத்து அது அப்ராகிமேட்டாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்றத இங்கே ட்ராக் பண்ணி வச்சுட்டு கண்டினியூ கொடுத்திங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா காரோட மாடல் கேட்கும் ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட மாடல் எந்த ஏரியில் ரெஜிஸ்டர் ஆச்சு எங்கே ரெஜிஸ்டர் ஆச்சு அப்புறம் இந்த ரெஃபரல் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் கோடு நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இது போடுறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு புக்கிங்க்கும் அந்த புக்கிங் பைசா இல்லாமல் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஓகேங்களா ஸோ போட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பேஜ் வந்துடும் அந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கார் ஹோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் இருக்கும் ப்ளஸ் வந்து ஆப் டவுன்லோட் பார்த்தினா ஒரு டீட்டெயில் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேஜில் ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூம் கார்லேருந்து கால் பண்ணுவாங்க ஜூம் கார் ஹோஸ்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க கஸ்டமர் கேர் சைட்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி கார் வந்து எப்போ சார் ஃப்ரீயாக இருக்குது ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் வந்து ஒரு டே டைமில் சொல்லிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் முன்னாடி ஏன்னா அது வந்து ஒரு ஹாஃப் அவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் அது எழுந்து டைம் எடுத்துக்கும் ஸோ அவங்க வந்து ஜி ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணி கீழே சென்ட்ரிக்கு கீழே சென்ட்ரினா ஜூம் கார் ஹோஸ்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்பேர் கீ வந்து கார்க்குள்ளே தான் இருக்கும் ஒரிஜினல் கீ வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க ஓகேங்களா ஸ்பேர் ஸ்பேர்க்கி காருக்குள்ளே இருக்கும் ஆர்சி புக்கு ஆர்சி தரிஸ் ஆர்சி புக்கோட ஜெராக்ஸு இன்சூரன்ஸ் காப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காரோடைய டேஷ் போர்டில் நீங்கள் வச்சிடணும் கஸ்டமர் வராங்க அப்படின்னா கிட்ட வந்து அவங்க வந்து ஜூம் கார் அந்த ஆப் அவங்களோட புக்கிங் ஆப்ப்களை போயிட்டு காரோட டீட்டெயில் போட்டு அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அன்லாக் கொடுத்தாலும் கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகியோம் அவங்க வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடி எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து விட்டுட்டு போயிருவாங்க இப்போ சப்போஸ் வந்து கார் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா எங்கே வந்து எடுக்கிறாங்களோ அங்கேயே வந்து அவங்க ட்ராப் பண்ணிட்டு போயிடணும் ஓகேங்களா இது வந்து ப்ரொசீஜர் நீங்கள் முதல்ல மாதிரி இந்த பார்க்கிங் யார்டெலாம் கொஞ்சம் ஒன்றும் அவசியமே இல்லை முதல்ல ஜூம் காரோடய பார்க்கிங் யார்டுன்னு ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஒரு நூறு இரநூறு கார் இருக்கும் அங்கே போய் நம்ம கார் நிறுத்துருவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்து காரை விட்டுடலாம் உங்கள் வந்து கொண்டாந்து வந்து காரை விழுந்து விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா சார் இதில் இது ஒன்ஸ் இந்த ஜிபிஎஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் உங்கள் கார் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் அது எல்லாமே உங்களுக்கு மெ மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் மெயில் நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் மூணுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது காமிக்கிற பாருங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்பில் நம்ம சைன் பண்ணணும் அதில் வந்து கேவைசி வெரிஃபை பண்ணணும் தட் இஸ் அதில் வந்து உங்கள் ஆர்சி ஃபோட்டோ இன்சூரன்ஸ் நம்பரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா காரோட நம்பரு கார் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது காரோட ஃபோட்டோ இதெல்லாமே நம்ம அதே ஒரு டைம் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் ஸோ அது ஒவ்வொரு ப்ராசஸ் முடியும் முடி வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி க்ரீன் கலரில் மறுபடியே உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ டிவைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு லாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஏனிங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகே ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா காரு உங்கள் காரை வந்து ஜூம் கார் கூட அட்டாச் பண்ணுற ப்ரொசீஜர் இதுக்கு அப்புறமேட்டுக்கு அட்டாச் பண்ணிட்டீங்க கார் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து கார் வந்து லிஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்றது காமிக்கிறேன் அதே மாதிரி என்னோடய ஏனிங்ஸ் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இது வந்து ஜூம் கார் ஹோஸ்ட் ஆப் இப்படி தான் இருக்கும் உள்ளுக்கில் வந்ததுக்கப்புறம் உங்கள் காரில் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழித்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்லாம் ஆகும் உங்கள் ஆப்பே ரெஜிஸ்டர் ஆகும் ரெஜிஸ்டர் ஆனது அது இஸ் ஆப்பில் உங்கள் கார் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜ் கீழே வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் ஹோமு லிஸ்டிங்கு ஏர்னிங்கு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் காரை வந்து லிஸ்ட் பண்ணுறது எப்படின்றது இஸ் ஷேர் பண்ணுறது எப்படின்றது நான் சொல்லிடுறேன் ஸோ இங்கே இருக்கிற அந்த ஷேர் கார் அப்படின்ற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஸ்டார்ட் டேட்டு டேட் கேட்கும் ஓகேங்களா மினிமம் நீங்கள் வந்து சிக்ஸ்டி ஹவர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ மினிமம் சிக்ஸ்டி ஹவர்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இப்போ நான் வந்து ஸ்டார்ட் டேட் வந்து ஓகே பதினெட்டாந்தேதி சாயந்தரம் வந்து ஒரு ஒரு ஆறு மணிக்கு கொடுக்குறேன் ஒரு ஆறு மணிக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்து அதேமாதிரி டே சிக்ஸ்டி ஹவர்ஸ் மினிமம் வந்து சிக்ஸ்டி ஹவர்ஸ் கொடுக்கணும் நான் வந்து எப்போ வரைக்கும்னா சண்டே வரைக்கும் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா பதினெட்டு ப பத்தொம்போது இருபது இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் கொடுத்து இருபத்தி ஒன்றாந்தேதி எனக்கு வந்து ஒரு சாயந்தரமாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வரணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டுறேன் ஓகேங்களா போட்டால் மினிமம் சிக்ஸ்டி ஹவர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா போட்டுவிட்டு இன்னும் இன்னும் கொஞ்சம் டேஸ் வந்து அதிகமாக கூட சொல்லி கேட்கும் டிஸ்மிஸ் அண்ட் கண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும் லிஸ்ட்டிங்கில் இங்கே வந்துடும் ஓகேங்களா அப்கமிங்றது இந்த ஓகே இது வந்து அப்கமிங் வர வர வரப்போ வரக்கூடிய லிஸ்டிங் இது ஓகேங்களா ஸோ என்னோட லிஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆனது இந்த லிஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த டைம் அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு புக்கிங் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதான் நான் ஃபர்ஸ்ட் புக்கிங்கும் கூட ஸோ ரெண்டு புக்கிங் இருந்துச்சு இது இதெல்லாம் நானே கேன்சல் பண்ணிட்டேன் அது எப்படி நம்ம தெரியாமல் பண்ணது அதெல்லாமே ஸோ இதெல்லாம் நானே கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க வந்து இப்போ பதினெட்டாந்தேதி ஏழு மணிக்கு ஏன்னாச்சும் எனக்கு புக் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து பதினெட்டாந்தேதி எனக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்கள் கார் வந்து இந்த இந்த கஸ்டமர் ஐடியிலேருந்து புக் பண்ணிடு அவங்க பேர் மட்டும் தான் வரும் யார் எவரும்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா இந்த வந்து வருது அப்படின்னு சொல்லி உங்கள் கார் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரீ வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வரும் இந்த ப்ரீ வெரிஃபை என்ன அப்படின்னா உங்கள் காருக்குள்ளே போயிட்டு எவ்வளோ கிலோமீட்டரில் நீங்கள் இந்த கார் வந்து நிற்கிது ஓகேங்களா அதே மாதிரி எங்கேனாச்சும் டேமேஜஸ் இருக்கா இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ரைட் சைடு டோரில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்க்ராச் அதெல்லாம் அதெல்லாம் ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பெட்ரோல் லெவல் எவ்வளோ இருக்குது டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்டேஜாக அது நம்ம கொடுப்போம் ஆக்சுவலாக ப்ரொசீஜர் என்னன்னா நம்ம டேங்க்கு ஃபில் பண்ணி கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும் கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்கும்போது டேங்க் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு இதுதான் ப்ரொசீஜரில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருந்துச்சு பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ இதில் கொடுக்குறீங்களோ அதே அளவில் பெட்ரோல் திருப்பி கொடுத்துடணும் அந்த லெவல் அவங்க கொடுத்துடணும் ஓகேங்களா நீங்கள் டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்தாலும் சரி தேர்ட்டி பர்சன்டேஜில் கொடுத்தாலும் சரி அந்த லெவலில் திருப்பி கொடுத்துடணும் ஓகேங்களா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொன்னது என்ன அப்படின்னா நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி கிலோமீட்டர் போகிற மாதிரி வந்து நான் வந்து செட் பண்ணி வெதிரி வச்சுருந்தேன் நான் அதே மாதிரி சிக்ஸ்டி செவன்ட்டி கிலோமீட்டர் போகிற மாதிரி எனக்கு கொண்டாந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அந்த லெவலில் வந்து கொண்டாந்து அவங்க வச்சுட்டாங்க ஸோ கார் இப்போ லெவல் எவ்வளோ எவ்வளோ இருக்குது ஸ்க்ராச்சஸ் எதனாச்சும் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சிடணும் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம்னா கார் வந்து அவங்க வந்து எடுக்கிறதுக்கு ரெடி ரெடி ஆகிரும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம கார்கிட்ட தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் காருக்கு வெளிலேருந்து நீங்கள் கார் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து வெளியூரில் இருக்கீங்க புக்கிங் ஆகிருச்சு அப்போ நீங்கள் அங்கேருந்து கூட சும்மாவே நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் பட் ஆனால் எக்ஸாக்ட் கிலோமீட்டர் இருக்கணுமானா அப்படின்னா பெருசாக அது அது செக் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அது எப்படி எக்ஸாக்டாக ஏன்னா நான் ஆனால் ஃபோட்டோ எடுத்தால் போட்டேன் நான் நான் ஃபோட்டோ எடுக்காமல் இது வரைக்கும் நான் வந்து இது பண்ணதில்லை ஷேர் பண்ணதில்லை புக்கிங் வந்து கொடுத்ததில்லை ஸோ சப்போஸ் அது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா மேபி அந்த வர்ற புக்கிங் அவங்களும் இதே மாதிரி வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க யாருன்னா நமக்கு வரக்கூடிய அந்த இவங்க புக்கிங் வராங்க பார்த்தீங்களா கஸ்டமர் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆப்பில் வந்து உள்ளே போயிட்டு அவங்களும் வந்து வெரிஃபை பண்ணுறாங்க அதாவது ஸ்க்ராச்சஸ் ஏதாச்சும் இருக்கா இப்போ நம்ம வந்து ரைட் சைடு டோரில் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து அவனுக்கும் போயிடுது உங்கள் காரில் ரைட் சைடு நீங்கள் போகக்கூடிய காரில் ரைட் சைடில் ஸ்க்ராட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கும் போயிடுது அது லிங்க் மேப் ஆயிடுது அது வந்து ஸோ அவனும் வெரிஃபை பண்ணிக்கிறான் இது நம்ம எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சப்போஸ் கார் ரிட்டன் வரும்போது அது இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் அவன் கார் அவன் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு சப்போஸ் இப்போ சிக்ஸ் தேர்ட்டிக்கு புக்கிங் அப்படின்னா ஒரு செவன் ஓ கிளாக் போல் அவன் கார்கிட்ட வந்துடுறான் கார் கிட்ட வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க இந்த டீட்டெயில்லாம் போட்டாங்க அப்படின்னா அது நேவிகேஷன் அவனுக்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக கார்கிட்ட எங்கே எப்படி போகணும் அப்படின்றதுலாம் அவனுக்கு நேவிகேஷன் வந்துடுது அதை கிளிக் பண்ணி அவன் கார்கிட்ட வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவன் ஃபோனில் காரோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி கார் அன்லாக்னு கொடுத்ததுக்கப்புறம் கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிக்குது பட் ஆனால் என்னோடய ரெண்டு புக்கிங்லேயும் நான் நான் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளமு கார் கிட்ட வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க பட் ஆனால் கார் வந்து அல்லா ஆகலை அது ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் வெரிஃபிகேஷனாக முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஓடிபி வருது அந்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா ஆறு நம்பரில் இருக்குது பட் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நம்பர் போடுறதுக்கான இடம் தான் காமிக்குது ஸோ இது வந்து ஒரு பெரிய ரெண்டு புக்கிங்லாம் எனக்கு சேம் இஷ்யூ தான் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இத்தனைக்கும் ஒரு புக்கிங்லாம் வந்து பார்த்திங்கனா காலை நாலு மணிக்கு அதுக்கு காலையில் நாலு இருக்கெல்லாம் பண்ணி கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் அவன் சைட்லேருந்து அவன் வந்து கார் அன்லாக் பண்ணி கொடுத்தான் எனிவே நம்மள்கிட்ட கார் நம்மள்கிட்ட கீ இருக்குது நம்மளும் அன்லாக் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு ட்ரிப் வந்து ஆன் ஆகலை அவனுக்கு வந்து ட்ரிப் ஆன் ஆனால் தான் நமக்கு வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ ட்ரிப் ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த ட்ரிப் ஆன் பண்ண முடியல அவனால் ஸோ இது ரெண்டு புக்கிங்லாம் எனக்கு இந்த இஷ்யூ நடந்துச்சு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை ட்ரிப் பான் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு ஆக்சுவலாக அவன் தான் கஸ்டமர் கேர் கூப்பிட்ணும் பட் கார்க்கிட்ட நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து அந்த அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்களே கூட கால் பண்ணி அவனுக்கு அந்த புக்கு ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜர் மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இப்போ சப்போஸ் செவன் ஓ க்ளாக் ஆயிடுச்சு செவன் ஓ கிளாக் ரிட்டன் டைம் எனக்கு செவன் ஓ கிளாக் உள்ள வரல அப்படின்னா எயிட் ஓ கிளாக் நைன் ஓ க்ளாக் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா டைம்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பே பண்ணணும் அதெல்லாம் அவன் பே பண்ணிக்குவான் ஓகேங்களா ஸோ அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து கார் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழித்து வந்துச்சுனாலும் அதுக்கான பேமெண்ட்டும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இப்போ வந்து நான் என்னோட பே ஏர்னிங்ஸ் எவ்வளோன்றதை நான் காமிக்கிறேன் நான் எனக்கு வந்து அந்த லாஸ்ட்டு புக்கிங்கில் ரெண்டு ஏர்னிங்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண அந்த ஜிபிஎஸ்க்கான காசு ஜிபிஎஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூறுபா காசு இருந்துச்சது இல்லை பட் ஆனால் அது பெய்டுன்னு சொல்லி காமிக்கிது பட் ஆனால் வந்து என் அக்கௌண்ட்லேருந்து எதுவும் அமௌண்ட் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அது பெய்டான மாதிரி தான் காமிக்கிது அதுக்கு அவன் வந்து சார்ஜ் பண்ணல ஸோ மேபி ஃப்யூச்சரில் சார்ஜ் பண்ணணும்னா என்னென்னு தெரியாது என்னோடய ஃபஸ்ட்டு புக்கிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது காமிக்கிற பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரூபா ஓகேங்களா என்னோடய ஃபஸ்ட்டு புக்கிங் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் எடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஆ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கிங்கில் நாலு மணிக்கு எடுத்து அன்னைக்கே ஏழு மணிக்கு விடுற மாதிரி இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு வந்துச்சு செகண்ட் ச சண்டே அன்னைக்கு மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு புக்கிங் டைமு விடுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாலு ரூபாய் எனக்கு வந்து வந்துருந்துச்சு ஓகேங்களா ஸோ இதை வந்து அப்படின்னா என்னுடைய ஏர்னிங்ஸ் இது வந்து காலையில் போயிட்டு நைட் வந்துருச்சு இது மத்தியானம் மத்தியானந்தான் வந்து எடுத்தான் கார் வந்து ஓகேங்களா நைன் தேர்ட்டிக்கு போட்டிருந்தான் பட் ஆனால் டுவெல் டுவல் தேர்ட்டி ஒன் ஆயிரச்சி வந்து எடுக்கும்பொழுது ஒன் ஓ கிளாக் போயிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டா அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் என் அக்கௌண்டுக்கு வந்துருச்சு இது வந்து எப்படின்னா உங்கள் கார் வந்ததுக்கப்புறம் ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்குள்ளார உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்துடும் ஓகேங்களா ஸோ கார் போக போக உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸ் இது ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் கார் வந்து நீங்கள் வந்து ஜூம் கார் கூட ஹோஸ்ட் பண்ணி நீங்களும் ஏர்ன் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணலாம் என்னை என்ன சோஃபார் சோஃபார்ன்ற ரெண்டு புக்கிங்லேயும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அந்த ப்ராப்ளம் வந்து என்னென்னா அந்த ட்ரிப் ஆன் பண்ணுறது மட்டும் தான் ப்ராப்ளம் ஆச்சு மற்றபடி பெருசாக வந்து ஸ்க்ராச்சஸ் ஓ கார் ஆனால் ஒவ்வொரு டைம் கார் வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து ரேட்டிங்கை பொறுத்து தான் வந்து இந்த அமௌண்ட் மாறுறது நீங்கள் அந்த ஜூம் கார் நார்மல் ஜூம் கார் புக்கிங் ஆப்ப்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேம் கார் கூட கொடுத்து பாருங்கள் எந்த காருக்கெல்லாம் வந்து ரேட்டிங் கம்மியாக இருக்கோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து ரொம்ப கம்மியாக காமிக்கிறாங்க எந்த காருக்கெலாம் வந்து ரேட்டிங் நல்லா இருக்கோ அந்த காருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து நிறைய காமிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து காரை நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து ரேட்டிங்கு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் கார் ஹோஸ்ட்கான ப்ரொசீஜர் நீங்கள் உங்கள் காரை வந்து ஹோஸ்ட் ப்ரோக்ராம் கூட அட்டாச் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் ரெஃபரல் கொடுத்து போங்க அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ கூட சேர்த்து உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து ஷே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணலாம் அது ரெண்டு பேருத்துக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் நான் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க சின்ன சின்ன நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்லிடுறேன் நான் சப்போஸ் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குமுலேட்டிவாக நான் வந்து ஒரு வீடியோவில் போட பார்க்குறேன் நான் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்